హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు ఛానల్ పుచ్చే మిఠాయి. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 to 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து மசாலா பொருள் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகள் எல்லாத்தையும் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா தடவி வச்சிருக்க இந்த மீன் துண்டுகளை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம்ல ஒவ்வொரு ஃபிஷ்ஷா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல ஃபிஷ் அப்படியே பேக் சைடு திருப்பி போடுங்க. மீன் எப்பவுமே சீக்கிரமே வெந்துடும். பார்த்து கரெக்டான பக்குவத்துல எடுத்துருங்க, இல்லைன்னா மீன் அப்படியே உடைஞ்சிடும். மீதி இருக்க மீன் துண்டுகளையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப மீன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.